சரீரத்தை கொல்ல வல்ல கொரோனாவுக்கு பயப்படுகிற பலர் ஆன்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படாமல் இருப்பது மிகவும் அதிர்ச்சி. உயிர்கொல்லி நோயாகிய கொரோனாவின் பிடியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பல ஏற்பாடுகளை செய்கிற மக்கள் நரகத்தின் அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட இன்னும் அலட்சியமாக இருப்பது சிருஷ்டிகருக்கு மன வருத்தத்தை கொடுத்துள்ளது. தங்கள் இஷ்டம் போல் ஊர் சுற்றுபவர் கொரோனா நோயினால் சிக்குவதை போல தங்கள் இஷ்டம் போல் வாழுபவர் இறுதியில் நரகத்தில் சிக்குவது உறுதியே. கள்ள உபதேசங்கள் காட்டுத்தீயை போல பரவுவதால் சபைகள் விழிப்புடன் செயல்பட பல தேவ மனிதர்கள் எச்சரிப்பு. உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களாகிய பணம், வேலை, வீடு இவற்றின் மீது மட்டுமே ஜனங்களின் கண்களை பதிய வைத்துவிட்டு மேலானவைகளை நாடி பிரசங்கியாமல் இருப்பது தரமான ஆவிக்குரிய தலைவர்களுக்கு பிரசவ வேதனை அளிக்கிறது. ஆகவே இன்றைய சபையின் தேவை இல்லங்களை விரிவாக்கக்கூடிய பிரசங்கம் அல்ல, இருதயங்களை வீழ்த்தக்கூடிய பிரசங்கமே. உள்ளங்களை கிரகிக்க வைக்கும் பிரசங்கம் அல்ல, கிளிக்க வைக்கும் பிரசங்கமே. தேவராஜ்யத்திற்கு வேலை செய்ய ஆட்கள் தேவை, பரலோக அரசாங்கம் அழைப்பு. எழுப்புதல் தீயை எட்டு திசைக்கும் எடுத்து சென்றிட, ஏராளமான இதயங்களை இயேசுவின் பக்கம் திருப்பிட, எரிகின்ற உள்ளங்களை தேவன் தேடுகின்றாரே, எழும்பிடுவாயா என் நண்பனே. திருச்சபை என்ற திருத்துவ தேவனின் அணியை வீழ்த்துவதற்கு சாத்தானின் அணி பல பரீட்சை. தேவ சபையின் அணி மராத்தான் ஓட்டம் போல் தங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை அறிந்த சாத்தான் அணியினர் இலக்குகளை அடையக்கூடாதபடிக்கு பலவித கண்ணிகளை வீசிக் கொண்டிருக்கிறது. திருச்சபா அணியின் பயிற்சியாளர் பரிசுத்த ஆவியானவர் சோர்ந்து போகிற ஒவ்வொரு வீரர்களையும் தட்டி எழுப்பி தயார்படுத்தி போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஓட வைக்கிறார். எழுப்புதல் காற்று எங்கும் வீசுவதால் வரலாறு காணாத எழுப்புதல் மழை பெய்யும். வேத வல்லுநர்கள் கணிப்பு. பல இடங்களில் மிகவும் அதிகமான ஆவிக்குரிய வெப்பம் பதிவாகி இருப்பதால் சபைகள் அனலோடு காணப்படுகின்றது. சில இடங்களில் மிகுந்த குளிர்பதம் காணப்படுவதால் அங்குள்ள சபைகள் ஆவியில் குளிர்ந்த நிலையை அடைந்துள்ளது. பல இடங்களில் பின்மாற்று புயலினால் ஏற்பட்ட வெள்ளம் பலரது ஜெப வாழ்க்கை, தியான வாழ்க்கை, பிரதிஷ்டை வாழ்க்கை போன்றவற்றை வாரிக்கொண்டு போய்விட்டது. இதில் பலர் தங்கள் ஆதி அன்பை இழந்துவிட்டனர். எனினும் பழுதாய் போனவைகள் சீரமைக்கப்படும் என்று தீர்க்கதரிசி ஆமோஸ் கூறியுள்ளார். மீண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உன்னதரோடு.